ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு ஆல் இந்தியா என்ஐஆர்எஃப் ரேங்குடு இன்ஸ்டியூட். அழகான சுற்றுச்சூழலில் தரமான கல்வியோட மிக சிறப்பான கம்பெனிகளில் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கி தருகின்றன. பிடெக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம், பிடெக் ஐடி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைன் மூலம் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனே சேரவும், பலமான கல்வி வாழ்வை பெறவும். டிவி ஃபார் யூ பார்த்துக் கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும், எதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா வித் ஸ்ரீலங்கா மேட்சஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜூலை 13ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டியது. இந்தியன் டீம் வந்து ஸ்ரீலங்காவில் ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, ஸோ இப்போ என்ன அப்படின்னா அப்படியே வந்து ஷெடியூலை வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து 17ஆம் தேதி வந்து பண்ணி வச்சிருந்தாங்க ரீஷெடியூல், ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே கொஞ்சம் மாற்றி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரிவைஸ்டு ஷெடியூல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிஐ தான் விளையாட போகிறாங்க, அப்புறம் தான் T20 விளையாட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 ODIமே பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 18ஆம் தேதி ஒன்று, 20ஆம் தேதி ஒன்று, 23ஆம் தேதி ஒன்று விளையாடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா T20யில் ஜூலை 25 ஒன்று, 27 ஒன்று, 29 ஒன்று விளையாடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரிவைஸ்டு டேட்டா வந்து மாறி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஐ ஜூலை 18, செகண்ட் ஓடிஐ ஜூலை 20, தேர்ட் ஓடிஐ ஜூலை 23, ஃபஸ்ட்டு T20 ஜூலை 25, செகண்ட் T20 ஜூலை 27, தேர்டு T20 ஜூலை 29 அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து கணக்காக வந்து மாறி இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் தான். நான் நேற்றே வந்து சொல்லியிருந்தேன், கோவிட் வந்து இன்னமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டே கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீலங்கன் சைட்லேருந்து வந்து இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பொருளாதார ஒரு இதுவாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு இதுலேருந்து வருவாயிட்டு வாங்கல, அது பயங்கரமாக இருக்கும். ஆல்ரெடி 90 கோடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நடத்தியே ஆகணும் தான் யோசிப்பாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஷெடியூல் அண்ட் மேட்சஸுக்கு வந்து எந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சின்னத்தலை, ரவீந்திர ஜடேஜா, ஃபேப்டு புலிசிஸ் இவங்க மூணு பேரில் யார் அடுத்த சிஎஸ்கே கேப்டனாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போல் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே மானி.